செவன்த் சம் கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 3 cot A இஸ் ஈக்குவல் டு 2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஸோ இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கிவன் என்ன, 3 cot A இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ அப்போ காட் ஏ இஸ் ஈக்குவல் டு எனது 2, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, 3 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துருமா, அப்போ 2/3. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு காட்டுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ காட் அப்படின்னா என்னது, அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். ஸோ இதான காட்டோட வேல்யூ. ஸோ அப்போ மேலே இருக்கிறது அட்ஜசன்ட்டு, கீழே இருக்கிறது ஆப்போசிட். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோமா? ஸோ இதான் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஏ பி சி இந்த இடத்துல 90 degrees, இந்த இடத்துல ஆங்கிள் மேக் ஆகுது. ஆங்கிள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ போட்டாச்சு. ஸோ அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் என்னது, 3. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் வந்துட்டு என்னது, 2. ஸோ ஹைபோட்டனஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ ஏபி அப்படிங்கிறப்ப என்ன எழுதிக்கலாம், 3 square ப்ளஸ் பிசி அப்படிங்கிறப்ப 2 square. ஸோ 3 3s எவ்வளோ, 9 ப்ளஸ் 2 2s எவ்வளோ, 4. ஓகேவா? ஸோ அப்போ 9 + 4 வந்துட்டு எவ்வளோ, 13. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 13 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஏசி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்டாக மாறிடுமா, அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு √13. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, ஹைபோட்டனஸ், இந்த இடம் √13. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 sin A மைனஸ் 3 cos A டிவைடட் பை 2 sin A ப்ளஸ் 3 cos A அதானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம், 4 sin A மைனஸ் 3 cos A டிவைடட் பை 2 sin A ப்ளஸ் 3 cos A. ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, சைன் ஏவும் காசு ஏவும் தேவையா? ஸோ அப்போ இதை ரெண்டுத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ sin A இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, அப்போசிட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். அதே மாதிரி காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் வந்துட்டு என்னது, 3A, ஹைபோட்டனஸ் என்ன, √13. அட்ஜசன்ட் வந்துட்டு எவ்வளோ, 2, ஹைபோட்டனஸ் √13. ஓகேவா? ஸோ அப்போ புரிஞ்சுதா? இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 sin A அப்படிங்கிறப்ப 3 / √13னா மைனஸ் 3 cos எனது 2 / √13 டிவைடட் பை 2 sin A. ஸோ சைன் ஏ என்னது, 3 / √13 ப்ளஸ் 3 cos A வந்துட்டு என்னது, 2 / √13. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 4 3s எவ்வளோ, 12. ஸோ 12 / √13 மைனஸ் 3 2s 6, 6 / √13 டிவைடட் பை 2 3s எவ்வளோ, 6. ஸோ 6 / √13 ப்ளஸ் 2 3s எவ்வளோ, 6. ஸோ 6 / √13. ஓகேவா? ஸோ 12 6 அடிச்சுனா பேலன்ஸ் எவ்வளோ, 6. ஸோ அப்போ 6 / √13. ஏன் டைரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா, டினாமினேட்டர் 2 equal, அப்போ நம்ம டைரெக்டாகவே மைனஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள், டினாமினேட்டர் 2 equal √13 அப்படின்னு இருக்குது. ஸோ நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம், 6 + 6 எவ்வளோ, 12. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கீழே இருக்குதா, இப்படியே மாறும்போது என்ன ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா? ஸோ அப்போ 6 / √13 இன்டூ √13 / 12. இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாமா, 1 6 6 2 6 12 √13 √13 1 times 1 times கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, மேலே நியூமரேட்டர் வந்துட்டு 1. ஸோ டினாமினேட்டர் 1 × 2 எவ்வளோ, 2. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 sin A மைனஸ் 3 cos A டிவைடட் பை 2 sin A ப்ளஸ் 3 cos A அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 1 / 2 அப்படின்னு கிடச்சிருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதான் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.